திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு மற்றும் அகஸ்திய அருவிகளில் 2 ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாத நிலையில் உணவு விடுதி வாடகை வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அகசியர் அருவி, மணிமுத்தாறு அருவி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அருவிகள் இன்னும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கப்படாத காரணத்தினால் பெரிய அளவில் இந்த பாபநாசத்தில் சுற்றியுள்ள கடைகள் மற்றும் ஆட்டோக்கள் விடுதிகள் பெரிய அளவில் பாதிப்படைந்துள்ளது. தற்போது நாளை முதல் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதித்த நிலையில் இந்த அகசியர் அருவியில் கடந்த 2 ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதிக்க மறுக்கப்பட்டுள்ளதால் பெரிய அளவில் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள வியாபாரி இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து இன்னும் அந்த அகசியர் அருவிகளுக்கு அனுமதிக்கப்படலை. உங்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக இங்கே கடைகள் வைத்திருப்பவர்கள், வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், ஆட்டோக்கள்லாம் வச்சிருக்கிற எந்த அளவுக்கு பாதிக்க அடைஞ்சிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் அப்படின்னா இது அகத்தியர் அருவி, சொரிமுத்தையனார் கோயில், இந்த 2 ஸ்தலங்களும் தான். ஆனால் இப்போ கொரோனா காலத்தில் ஒரு 2.5 ஆண்டு காலமாக இதை வந்து அடைச்சிட்டாங்க, லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகத்தியர் அருவிக்கு அனுமதித்து ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது. ஒரு 1000கணக்கான கடைகள், வியாபாரிகள் இதை நம்பி தான் இருக்காங்க. அதுபோக விடுதிகள், தங்கும் விடுதிகள், வரக்கூடியவங்க தங்கக்கூடிய விடுதிகள், இதை நம்பி தான் அவங்க ஒரு 20-25 மேற்பட்ட விடுதிகள் இருக்குது. இதை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் நகர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சொரிமுத்தியான கோயில் அகத்தியர் அருவி, இங்கே வந்து ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க ஒரு சுமார் ஒரு 150-200 ஆட்டோக்கள் இருக்குது மொத்தம். இந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களும் இதை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரத்தை நகர்த்திட்டு இருக்காங்க. அதுபோக இந்த சிறுவுறு வியாபாரிகள், கடைகளை வேலை பார்க்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகளை வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்களும் இதை நம்பி தான் வாழ்வாதாரத்தை நகர்த்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாட்கள். அப்படிங்கும்போது அவங்க வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கே மிக பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ குற்றாலம் இவங்களாம் 20ஆம் தேதி திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த தமிழக அரசு. ஆனால் இந்த அகத்தியர் அருவிக்கு இன்னும் ஒரு என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறது இன்னும் அவங்க சொல்ல மாட்டேங்காங்க. இதை எங்களுக்கு ப்ராப்பராக அந்த தகவலை சொன்னாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், இவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். தற்போது அவர் கூறும்போது பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் மனம் அளித்தும் இன்னும் இந்த அருவிகள் திறக்கப்படக்கூடிய அனுமதிகள் இன்னும் வரப்படவில்லை. தற்போது இந்த அகசியர் அருவியில் பணிகள் கூட இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் முறையான அறிவிப்புகள் என்று திறக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு கூட இன்று வரை வனத்துறை சார்பில் வெளியிடப்படவில்லை. இதனால் பெரிய அளவில் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அந்த வியாபாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக முத்துப்பாண்டியன், அகசியர் அருவி.